வாசல் கூட நடத்தவே இல்லைங்களா? ஆகவே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தையான தேவன் அந்த வாக்கு தத்தப்படியே நம்மளை வாழ வைப்பார். அல்லேலூயா. அது நல்லா கவனிங்க. இந்த ஜூன் மாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாசம் தேசத்துக்காக ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களுக்கு, ஊழியர் செய்யற குடும்பங்களுக்கு, இந்த சுவிசேஷத்தை கேட்டு, இந்த லைவ் மூலமா இந்த வார்த்தைகளை கேட்டு தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் இந்த நாள் முதல் கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி? ஒருவேளை நினைக்கிறீங்களே இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்குமோ, கடந்த 2-3 மாசமா நம்ம வாழ்க்கையில ஒரு கார்கள் வேலை இல்லை, பிசினஸ் இல்லை, ஸ்கூல் போக முடியல, காலேஜ் போக முடியல, உள்ளத்தின் வாசல்களை மூடப்பட்டிருக்கிறது, எல்லா வாசல்கள் மூடப்பட்டிருக்கு நினைச்சீங்களா? ஒரு நீங்க யோசிச்சிருக்கலாம், இந்த ஜூன் மாசமாவது எப்படி இருக்கும், இந்த 6வது மாசமாவது எப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு நேரம் வருகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு தகப்பனே தாயே, கர்த்தருடைய வார்த்தை வாக்கு தத்துவம் உங்களுக்கு நேரம் வருகிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, இந்த நாள் முதல் கொண்டே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த மாசம் முழுவதும் இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு, அப்பா நீங்க சொன்னீங்களே இந்த நாள் முதல் கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேனே, நான் விசுவாசிக்கிறப்பா, இந்த நாள் முதல் கொண்டு என் ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதம், என் வேலையில ஒரு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், என் பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளும் இந்த வாக்கு தத்தபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க ஆகாய் 2:19 ஆதாய் 2:19 தமிழ் படிங்க. நீங்க எதிர்பார்த்த வேலை, நீங்க எதிர்பார்த்த பிசினஸ், நீங்க எதிர்பார்த்த ஆதாயம், நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அது வாய்க்காம இருந்துக்கலாம், கனி கொடுக்காம இருந்துக்கலாம், அதுல நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா தேவனை கர்த்தர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். போதும் எனக்கு சகோதரா, எனது சகோதரி, உங்க வாழ்க்கையில என்னென்ன இல்லை என்று நீங்க கலங்கி நிக்கிறீங்களே, வேலை இல்ல கலங்கி கொண்டிருக்கீங்களா, பிசினஸ் இல்ல என்று கலங்கி நிக்க கொண்டிருக்கீங்களா, படிப்பின் காரியங்கள் வாசல் போல கலங்கி கொண்டிருக்கீங்களா, ஊழியத்தின் வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, இந்த ஜூன் மாசம் 1வது சொல்றாரு, மகனே மகளே, இந்த நாள் முதல் கொண்டே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆமே, இந்த நாள்ல இருந்து, இந்த ஜூன் மாசம் 1வதுல இருந்து நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க புசிக்க போறீங்க. இந்த ஜூன் மாசம் கர்த்தருடைய தேவன் உங்க பிசினஸ்ல ஒரு மாற்றம், உங்க வேலையில ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம், குடும்பத்துல ஒரு மாற்றம், உங்க காரியத்துல, உங்க சரீரத்துல, உங்க ஊழியத்துல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய தேவன் தேசத்துக்காக ஜெபிக்கிற குடும்பங்களை, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற குடும்பங்களை, கர்த்தரை பார்த்து நம்புற குடும்பங்களை இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாழ்க்கையில விசுவாசம், தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணுமா, தேவன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாக்க வேணுமா, நீங்க தேவோட வார்த்தையை, தேவோட வாக்கு தத்தங்களை நீங்க விசுவாசிக்க வேணும். நல்லா கவனிங்க, ஆபிரகாம பார்த்து தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வார். கவனிங்க, அந்த சூழ்நிலை தேவன் வாக்கு கொடுக்கும் போது ஆபிரகாம் வாழ்க்கையில நம்புறதுக்கு எதுவே இல்லை, அவன் சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருந்துச்சு, அந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ள, அந்த வாக்கு தத்தங்களை நம்ப விசுவாசிக்க எதுவுமே இருக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அந்த தேவன் நீதியா எண்ணினார். அப்ப நல்லா கவனிங்க, ஒருவேளை இந்த வாக்கு தத்துவம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம், ஒருவேளை இந்த வாக்கு தத்துவம் உங்களால நம்ப முடியாம இருக்கலாம், என் சூழ்நிலை இருக்குது, எனக்கு வேலை இல்லை, எனக்கு பிசினஸ் இல்லை, நான் நம்புன காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை, என் வாழ்க்கையில அது இல்லை இது இல்லை என்று நீங்க நம்ப முடியாம சொல்லிருக்கலாம்.
ஏசப்ப சொல்றாரு மகனே மகளே இந்த நாள் முதல் கொண்டு உன் வேலை ஆசிரிக்க போறேன் இந்த நாள் முதல் கொண்டு உன் பிசினஸ் ஆசிரிக்க போறேன் இந்த நாள் முதல் கொண்டு உன் குடும்பத்தை ஆசிரிக்க போறேன் இந்த நாள் முதல் கொண்டு உங்க ஊழியத்தை நான் ஆசிரிக்க போகிறேன் அல்லேலூயா அப்ப தேவன் வார்த்தைய விசுவாசிங்க தேவனோட வார்த்தைய நம்புங்க தேவனோட வாக்குத்தத்துக்கு செவி கொடுங்க தேவனை கத்து இந்த வாக்குத்தத்துப்படி நம்மளை வாழ வைப்பார் அப்ப நல்லா கவனிங்க ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும்போது நம்புறதுக்கு எதுவுமே இருக்கல ஆனா தேவனோட வாக்கு தத்துவத்தை தேவனோட வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆபிரகாம் நம்பினால் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் எனக்கு வயசாயிடுச்சு டாக்டர் எல்லாம் கைவிடப்பட்டாங்க சயின்ஸ் விஞ்ஞானிகள் மூலமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா ஆபிரகாமுக்கு சயின்ஸுகளை பார்க்கலாம் விஞ்ஞானிகளை பார்க்கலாம் டாக்டர்களை பார்க்கலாம் தன் சரீரத்தை குந்தி போனது பார்க்கலாம் தன் பலம் தன் சரீரம் செத்து போனது நினைச்சோம் கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசம் கர்த்தருடைய வாக்குத்தத்த மேல நம்பிக்கை ஏன்னா தேவன் வார்த்தையினால வானத்தையும் பூமியை படைச்சார் வார்த்தையினால சகலத்தையும் உண்டாக்கினார் வார்த்தை அனுப்பி ஆண்டவர் சுகத்தை உண்டாக்கினார் அப்ப நல்லா கவனிங்க தேவனோட வார்த்தையில வல்லமை தேவனோட வார்த்தையில ஆசீர்வாதம் தேவனோட வார்த்தையில சுகம் தேவனோட வார்த்தையில அற்புதம் தேவனோட வார்த்தையில ரட்சிப்பு பிரியமாங்கள நம்ம தேவன் இல்லாதத இருக்கிற செய்த தேவன் ஆகிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்கு ஊழ செய்யற பிள்ளைகளை கர்த்தர் நம்புற பிள்ளைகளை தேவன் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட விடவே மாட்டார் வெட்கப்பட விடவே மாட்டார் கர்த்தர் இந்த மாசத்துல இந்த நாளுது உங்க காரியத்துல ஒரு வித்தியாசங்களை பார்க்க போறீங்க மாற்றங்களை பார்க்க போறீங்க கர்த்தருடைய மகிமை நீங்க பார்க்க போறீங்க கர்த்தருடைய அளவில்லாம ஆசீர்வாதம் தேவன் உங்க மேல ஊத்த போகிறார் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் நீங்க ஆச்சரியப்பட போறீங்க நான் நினைக்கவே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நம்பத்துக்கு ஏதுமே இல்லை தேவன் அப்படி சொல்லத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்க பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முதல் கொண்டு உங்களுக்கு உண்டாக போகிறது எத்தனை விசுவாசிக்கிறீங்க எத்தனை நம்புறீங்க எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாள் முதல் கொண்டு என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் நான் விசுவாசிக்கிறேன் என் வேலை என் பிசினஸ் என் குடும்பம் என் பிள்ளைகள் என் காரியம் என் தேவை ஆமே எங்க ஊழியத்தை கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் விசுவாசிக்கிற மாத்திரம் கண்களை மூடி இந்த நான் முதல் கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்துக்கிறீங்க இந்த வாக்குத்தபடி ஆண்டவரே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அத்தியமே வாக்குல இந்த வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்துல ஆமே என்று பலிப்பதாகப்பா அவன் செய்யற வேலைகளை இந்த நாள் கொண்டு ஆசீர்வதிங்க அவன் செய்யற பிசினஸ் இந்த நாள் கொண்டு ஆசீர்வதிங்க ஒரு ஒரு குடும்பத்தை ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஊழி செய்யற நம்புற குடும்பங்களை இந்த நாள் கொண்டு ஆசீர்வதிப்பிறாதப்பா ஊழியர்களை கர்த்தர் இந்த ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாதப்பா கர்த்தர் ஒரு ஒரு பாக்கிலும் ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் சாமி உங்களுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் எங்க வாழ்க்கையில அந்த நிரம்பி வடிவதாகப்பா இந்த மூணு நாள் தேசத்தை ஜெபித்த எல்லா குடும்பத்து மேல இந்த வாக்குத்தத்தம் ஆமென்று பலிப்பதாக சில வேலைகளை ஆசீர்வதிங்க பிசினஸ் ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க தேவைகள் ஆசீர்வதிங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா எங்க தேசத்தை இந்த நாள் முதல் கொண்டு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த வாக்குத்தபடி இந்த மாசம் முழுவதும் எங்களை நடத்த போற கிருபைக்காக உமக்கு சோத்திரப்பா எல்லா குடும்பங்களையும் உன் கரத்தை ஒப்புக்கிறேன் தேசத்தும் கரத்தை ஒப்புக்கிறேன் கத்த தொடர்ந்து ஆசிரியங்க உங்க நாம மாத்திரம் பயப்பட்டோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமார்களே
கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். கவலைப்படாதீங்க, இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு ஒரு நாளும் இந்த வாக்கு சொல்லுங்க, ஐயப்பா இந்த நாள் முதல் கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பு சொன்னீங்களே, இந்த நாள் முதல் கொண்டு எங்க வேலை பிசினஸ் குடும்பம் காரியங்கள் ஊழிந்த ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்த தேவன் மாறாதவர், உண்மையுள்ளவர், பொய் பேசாதவர், சொன்னது நிறைவேற்றமை, உங்களை விட்டு விலங்காதவர், அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாளிலிருந்து மீண்டும் நம்ம 7 நாள் சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். 7 நாள் காலை 5 மணிலிருந்து 6 மணிக்கு இந்த லைவ் ஃபேஸ்புக் மூலமா நம்ம லைவ்ல ஜெபிக்க போகிறோம். எங்களோட இருந்து ஜெபிங்க, ஜெபத்தை கலந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சில சகல உபகாரம் வருவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரக தேவன் இந்த நாளுக்கு முதல் கொண்டே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாளைக்கு காலை மீண்டும் இந்த லைவ்ல 5 மணிக்கு சந்திப்போம். அது மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல அளவில்லாம ஊத்தப்படுவதா.